श्रीमान वेंकटनाथार्य कविदार केकेसरी वेदांत आचार्य वज्जो मे सन्निधत्तां सदा कृति शिवासरंग परकाल मुनित्रयाप्त लक्ष्मात्म रक्षण दिद्वैगाघमान्तं आचार्य भक्ति परिपूर मनर्गशीलं गोपाल देशिक मुनिं गुरुमाश्रयामः ध्येयं सदा परिभवत्नमभीष्टदोहं तीर्थास्पदं शिवविरिञ्चिनुतं शरण्यं भृत्यात्तिहं प्रणतपालभवाब्धिपोतं वन्दे महापुरुषते चरणारविन्दं त्यक्त्वा सुदुस्त्यजसुरेप्सितराज्यलक्ष्मीं धर्मिष्ठ आर्यवचसा यदगात् अरण्यं मायामृगं दैतयेप्सितमन्वधावत् वन्दे महापुरुषते चरणारविन्दम् श्यामं हिरण्यपरिधिं वनमाल्यवद्धधातुप्रवालनटवेशमनुप्रतांसे विन्यस्तहस्तमितरेण धुनानमभ्यं कर्णोत्पलालककपोलमुखाब्जहासम् कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नाम संकीर्तनं यस्य सर्वभावप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम् गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा श्रीमद्भागवतत्ल नालावद स्कंधत्ल பிராச்சீன பரிதிஷ்ணனுடைய சரித்திரத்தை சொல்லும் பொழுது அந்த பிராச்சீன பரிதிஷ்ணனுக்கு நிறைய கர்ம காண்டங்கள்ல ரொம்ப இஷ்டமுடையவரா இருக்கார். அதனால அந்த பிராச்சீன பரிஷ் யாகங்கள்லாம் நிறைய செய்யறார். இருந்தாலும் அதுல ஜீவ காருண்யம்ங்கிறது இல்லாம ஜீவன்கள் மாடெல்லாம் போட்டு ஒரு யாகத்துல பலி கொடுக்கிறார். அந்த யாகங்கள்லாம் பண்றதுனால அவருக்கு அது ஏதோ க்ஷேமம் என்று நினைச்சு பண்றார். ஆனா அதனால அவர் பந்தத்துல போய் விழுந்து மறுபடியும் அவர் அவஸ்தப்பட போறார் என்று நாரதர் பாகவத தர்மத்தை உபதேசம் பண்ணணும் என்று வரார். அப்போ அந்த பிராச்சீன பரிஹீஸ் இடத்துல அவனை பார்த்து காமிக்கிறார், அந்த ஆகாசத்துல பாரு அப்படின்னு நாரதர். அப்போ அந்த பிராச்சீன பரிஹீஸ் பாக்குறான், நிறைய மாடு அதனுடைய தலை மட்டும் தலையில கொம்பு வந்து இரும்புனால காய்ச்சப்பட்ட கொம்பா இருக்கு, நிறைய நூத்து கணக்குல ஆயிரக்கணக்குல இருக்கு. இதெல்லாம் என்ன சுவாமின்னா, நீ கர்மாக்கள் பண்றியேப்பா, அதனால நீ இப்போ அடைய போற லோகத்துல அங்க உன்னை அதெல்லாம் குத்தி உன்னை ஒரு வழி பண்ணணும்னு அந்த மிருகங்கள்லாம் நீ இங்க எதை வதம் பண்ணி போட்டியோ அதுதான் அங்க இருக்கு உன்னை குத்துறதுக்கு என்று சொன்னதும் உடனே அப்போ நான் பண்ணக்கூடிய கர்மாக்கள் எனக்கு அவ சொல்லித்தரலையே, ஆத்ம ஞானத்தினால பகவானிடத்துல போறது கொஞ்சம் கஷ்டம் என்றெல்லாம் என்னை பயமுறுத்தி இருந்தா அதை எனக்கு தெளிவுபடுத்தணும் தாங்கள் என்று சொன்னார். அப்போ அதை தெளிவுபடுத்துறதுக்கு ஒரு சரித்திரம் ஒரு ஒரு தத்துவமான கதையை எடுத்து நாரதரை சொல்றார். நவத்வாரே புரே தேஹின் நைவ குர்வன் நகாரயன், அதாவது புரஞ்சனன் புரஞ்சன உபாக்கியானம்னு ஒரு சரித்திரம். புரஞ்சனன் என்று ஒரு ராஜா, அவன் வந்து தன்னுடைய ராஜ்யத்தை அமைச்சுக்கணும், ஒரு பெரிய ஒரு தேசம் நகரம் வேணும்னு உலகம் பூரா தேடிண்டு வரான். அவனுக்கு பிடித்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு தேசம் எங்கேயுமே இல்லை.
அப்படி இல்லாததுனால அந்த புரஞ்சனன் ரொம்ப கவலைப்படுறான். நமக்கு உரிய தேசம் எங்கேயுமே இல்லையே நினைச்சு கவலைப்பட்டு இருக்கும் பொழுது அப்போ இமயமலையினுடைய தாழ்வரையில ஒரு அருமையான ஒரு தேசம் அங்க அங்க ஒரு நகரத்தை கண்டான். அந்த நகரம் 9 வாசல் உடைய ஒரு பெரிய கோட்டை. அந்த நகரத்துக்குள்ள பிரவேசம் பண்றான். பலவிதமான செடி கொடிகள் மரங்கள் விதவிதமான புஷ்பங்கள் பழங்கள் இதெல்லாம் பூத்து குலுங்கிறது. அவன் அப்படி அலையும் பொழுது அந்த இடத்துல அப்படி சுத்தி பார்த்துட்டு வரான். இந்த இடத்துல விஷாலா அப்படின்னு ஒரு தேசம் அது. அப்படி அவன் வரும் பொழுது அப்போ ஒரு அழகான பெண்ணை பார்க்கறான், ஒரு ஸ்திரீ. அவளை பார்த்ததும் இவனுக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வருது. ஆனா அவளுக்கு ஒரு 5 தலை பாம்பு அந்த ஸ்திரீய ஒன்னும் யாரும் எதுவும் பண்ணாத அளவுக்கு காவல் காக்குறது. மேலும் அந்த பெண்ணுக்கு ஒரு 10 வேலைக்காரர்கள் இருக்கா. அந்த 10 வேலைக்காரர்களுக்கு ஒரு 100 வேலைக்காரர்கள். அந்த 100 பேருக்கு 1000 வேலைக்காரர்கள். 1000 பேருக்கு 10,000 வேலைக்காரர்கள். இப்படி இருக்கா. இந்த புரஞ்சனனுக்கு அவிஜ்ஞாதன் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு வேற இருக்கான். அந்த அவிஜ்ஞாதன் என்ன பண்ணுவான், இந்த புரஞ்சனன் பண்றதெல்லாம் பார்த்துட்டு இருப்பான். இவன் என்னென்ன பண்றானோ எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பான். நல்ல ஒரு நண்பன். இப்படி இருக்கும் பொழுது இந்த புரஞ்சனன் அந்த பெண்ணை பார்த்து, நீ யாரு இந்த இடத்துல ஒரு ஸ்திரீ, நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், என்ன நீ கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கியா என்றெல்லாம் அவன் கேக்குறான். உடனே அவர் சொன்னா, உன்ன மாதிரி ஒரு ராஜகுமாரன் ஒரு ராஜா அவரைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு காத்துட்டு இருக்கேன். நல்ல வேலை நீயே வந்திருக்க. நான் யாரு, உன்னை யாரு படைச்சா என்ன யாரு படைச்சா தெரியாது, உனக்கு யார் பேர் வச்சா எனக்கு யார் பேர் வச்சான்னு தெரியாது. மூலம் நம்ம எங்கேந்து வந்திருக்கோம் அப்படிங்கறது நமக்கு தெரியாது. ஆனா இப்ப நம்ம 2 பேரும் பார்த்துட்டதுனால 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒண்ணும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அவளை கல்யாணம் பண்ணிட்டு அந்த தேசத்திலேயே அவன் அரசாட்சி பண்ணிட்டு வரான் அந்த புரஞ்சனன். அப்ப அந்த புரஞ்சனன் வந்து 9 வாசலுடைய கோட்டைன்னு சொன்னவன் அந்த நகரத்தை. அப்ப அந்த 9 வாசல் உடைய கோட்டைக்கு அவன் ஒவ்வொரு தடவையும் ஒரு தடவை போய் ஒரு காரியத்தை முடிச்சுட்டு வருவான், இன்னொரு தடவை போய் இன்னொரு காரியத்தை முடிப்பான். இப்படி போயிட்டு வருவான். ஒவ்வொரு வாசல் வழியா போவான், இன்னொரு வாசல் வழியா வருவான், ஒரு வாசல் வழியா போவான், இன்னொரு வாசல் வழியா வருவான். இப்படி அப்ப அந்த புரஞ்சனனுக்கு இந்த இவளுடைய மனைவி சொன்னோமே அவளுக்கு பேர் புரஞ்சனின்னு பேர். அந்த புரஞ்சனியினிடத்துல 360 ஆண் குழந்தைகளும் 360 பெண் குழந்தைகளையும் பெற்றெடுத்தான். இப்படி அவனோட குடும்பத்துல சௌக்கியத்தை அனுபவிச்சுட்டு வரும் பொழுது அப்போ இவன் இந்த புரஞ்சனன் ஒரு சமயம் காட்டுக்கு வேட்டையாட போறான். அப்ப இவளை விட்டுட்டு போயிடுறான். இவளை விட்டுட்டு போறதுனால அங்க இவள் தன்னை விட்டுட்டு போயிட்டானே அப்படிங்கிற ஒரு கோபத்துல அந்த புரஞ்சனி ஒரு அரண்மனையில ஒரு உள்ள ஒரு அறையில போய் உட்கார்ந்துட்டு சோகமா அழுதுன்னு இருக்கா. இந்த புரஞ்சனன் நல்லா போய் வேட்டைகள்லாம் பண்ணிட்டு வந்து அந்த களைப்புல பசி நல்லா சாப்பிட்டு நல்லா விசிராந்தி எடுத்துட்டான். அப்புறமா குளிச்சு கிழிச்சு ராத்திரி வரான், தன் மனைவிய பார்க்கலான்னு வரான். அப்படி வரும் பொழுது அவனுக்கு இவ ஓன்னு அழறது கதறது கவலைப்படுறது சோகமா இருக்கிறது இதெல்லாம் பார்த்ததும் இந்த புரஞ்சனனுக்கு மனசு கலங்கி போய்
அவளை பார்த்து சமாதானம் பண்றான், நல்ல வார்த்தைகள் பேசுறான். நீ எனக்கு முகம் கொடுத்து பேச வேண்டாமா, என்ன வந்து வேண்டான்னு சொல்றியா, என்னிடத்துல நீ பேச மாட்டியா என்றெல்லாம் அவளை உன்னுடைய ஒரு கண் பார்வைக்கு எதுவுமே ஈடாகுமா, உன்னுடைய புருவம் வளைந்த அந்த புருவம் மில்லுல நான் கயிறு கட்டாத மாதிரி இருக்கே, அப்பேற்பட்ட இந்த புருவத்தினுடைய மகிமை, இதை பார்த்துதானே நான் விழுந்தேன் உன்கிட்ட. நீ உன்னுடைய இந்த கண்கள் எவ்வளவு அழகா இருக்கு, மூக்கு என்ன ஒரு தீர்க்கமா இருக்கு, கண்ணம் எவ்வளவு அழகா இருக்கு என்று அவளை நன்னா புகழறான். அப்போ அவ புகழ்ந்து, நான் உன்னுடைய கணவனான நான் உன்னிடத்துல வரும்பொழுது நீ என்ன தவிர்க்கலாமா, நான் பண்ணின தப்புக்கு என்னை மன்னிச்சிடு, உன்னை இனிமேல் நான் எங்கேயும் விட்டுட்டு போக மாட்டேன், நீ என்னெல்லாம் சொல்றியோ அதுபடியே நான் கேட்பேன் என்றெல்லாம் இவன் அவள்கிட்ட சொல்றான். உடனே அவள் சமாதானமாகி, நான் சொல்றதைத்தான் செய்யணும், நான் நின்றா நிக்கணும், நான் உட்கார்ந்தா நீங்க உட்காரணும், நான் நடந்தா நீங்க நடக்கணும், நான் படுத்துண்டா நீங்க படுத்துக்கணும், நான் எழுந்தா நீங்க எழுந்துக்கணும், நான் சிரிச்சா நீங்க சிரிக்கணும், நான் அழுதா நீங்க அழணும், நான் சாப்பிட்டா நீங்க சாப்பிடணும் என்றெல்லாம் இவ என்ன சொல்றாலோ நான் அப்படியே செய்யறேன்னு ஒரு சமயம் அவ சிரிச்சா இவன் சிரிக்கிறான், அவ அழுதா இவன் அழறான், காரணமே தெரியல, அவ ஏன் அழறான்னு தெரியல, இவனும் அழறான். அவ ஓடினா இவனும் ஓடுறான். இப்படி அவ பண்றதெல்லாம் பண்ணிட்டே இருக்கான். இப்படியே அவளோட குடும்பத்தை நன்னா அனுபவிச்சுட்டு வரும்பொழுது இவனுடைய இந்த தேசத்தை முற்றுகையிடணும் அப்படின்னு ஒரு சில பேர் கிளம்பி வர, காலயவனன் அப்படின்னு ஒருத்தன், துர்பகா என்று ஒருத்தி, ஜரானு அவளுக்கு ஜரானு ஒருத்தி, இன்னும் ஒருத்தர், ஒரு நாலு பேர் வர. இந்த நாலு பேரும் கிளம்பி ஒருத்தருக்கொத்தர் பேசிண்டு, இந்த புரஞ்சனனுடைய தேசத்தை நாம முற்றுகையிட்டு மொத்தமா அழிச்சிடலாம் அவ லோகத்தை என்று இப்படி வா திட்டம் போட்டுட்டு உள்ள வர. அப்படி உள்ள வரும் பொழுது அந்த அஞ்சு தலைவுடைய பாம்பு இருக்கே தேச, அதுதான் நகரத்தை காப்பாற்றது, அது தன்னால முடிஞ்ச வரைக்கும் யுத்தம் பண்றது இவாளோட. இந்த காளையவனன், ஜரா, துர்பகா என்று இன்னொருத்தர், அப்புறம் இன்னொருத்தர், நாலு பேரும் சேர்ந்து யுத்தத்துக்கு வரா. யுத்தத்துல இவா இந்த அஞ்சு தலைவுடைய பாம்பு எவ்வளவோ சமாளிக்கிறது முடியல. அப்ப புரஞ்சனன் கவலைப்படுறான், அடடா இவா யுத்தத்துக்கு இப்படி வந்து நம்மளை கஷ்டப்படுத்துறாளே, இந்த நாலு பேர் வந்து நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துறாளேன்னு சொல்லி தன்னுடைய அந்த பாம்பை வச்சு என்னதான் சண்டை போட்டாலும் சரி, தன்னிடத்துல இருக்கிற சைன்யத்தை அனுப்பி இந்த யுத்தத்தை சமாளிக்கலான்னு பார்த்தா எந்த சைன்யமும் யுத்தத்துக்கு போகமாட்டேன்னு சொல்லிடுச்சு. ஏன்னா இவன் நாட்டு மக்களுக்கோ தன் பிரஜைகளுக்கோ கூட இருக்கிற வேலைக்காரர்களையோ கவனிக்கவே இல்லையா, மனைவியை மட்டும்தான் கவனிச்சுட்டு இருந்திருக்கான். 360 பசங்களாவது உதவிக்கு போகக்கூடாதா இவன் பசங்கன்னா, பசங்களையும் கவனிச்சுக்கல. அப்ப எல்லாரும் கை விட்டுட்டா, இவனே கடைசியில யுத்தத்துக்கு போறான் அந்த நாலு பேரோட, பிரஜ்வாரன், காலயவனன், துர்பகா, ஜரா அப்படின்னு நாலு பேர். இதுல பிரஜ்வாரன் தான் எல்லாருக்கும் தலைவன் அதுல. அப்ப இந்த நாலு பேரோட புரஞ்சனனே போய் யுத்தம் பண்றான். இந்த புரஞ்சனன் எவ்வளவு நாள் யுத்தம் பண்றான் அப்படின்னு சொன்னா, இவர்களோட ஒரு 100 யுத்தம் பண்றான். 100 இவனுக்கு என்ன பலம் இருக்கா, அந்த பலம் எல்லாம் குறைஞ்சு இவனுக்கு கடைசியில மூச்சு போறது, உயிர் போறது, இந்த பிராணன் பிரியும் பொழுது இந்த நாலு பேர் சேர்ந்து இவனை தாக்கி இவன் பிராணன் எடுக்கும் பொழுது இவன் தன் மனைவியான புரஞ்சனிய நினைச்சே உயிரை விட்டானான். அப்படி அந்த புரஞ்சனிய நினைச்சே உயிரை விட்டதுனால
என்ன ஆயிடுத்து, அடுத்த பிறவி இவன் வந்து ஒரு ராஜ ஒரு ஸ்திரீயா பிறக்க வேண்டியதா போயிடுச்சு. பகவத்கீதையில பகவான் என்ன சொல்றான், எம் எம் பாவம் தெஜந்தேகம் என்று. யாரு வந்து எதை நினைச்சு உயிரை விடுறாளோ அதுதான் அவளுக்கு அடுத்த பிறவி என்று. அப்ப இங்க இந்த ஸ்திரீய நினைச்சே உயிரை விட்டதுனால அடுத்த பிறவி ஒரு மலையராஜன், அந்த ஒரு மலைக்கு ஒரு ராஜா இருக்கான், அந்த மலைய பர்வதம் ஒரு பர்வதம், அந்த பர்வத ராஜனுக்கு இவ ஒரு பெரிய ராஜகுமாரியா பிறந்து, அந்த ராஜகுமாரியா இருக்கும் பொழுது அவளுக்கு கல்யாண வயசு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தா ஒரு ஒரு ராஜாவுக்கு, ஒரு பாண்டிய ராஜனுக்கு. அந்த பாண்டிய ராஜனை கல்யாணம் பண்ணிட்டு ராணியா இருந்துருக்கா. அப்ப அப்படி இருக்கும் பொழுது அந்த பாண்டியராஜனுக்கு ஒரு வயசு அதாவது வயசான காலம் வந்தது. அப்ப அந்த வயசான காலம் வரும் பொழுது அவன் வைராக்கியத்தை அடைஞ்சு அவன் ராஜ்யத்தெல்லாம் தன் புத்திரனிடத்துல கொடுத்துட்டு இவளையும் அழைச்சிண்டு காட்டுக்கு தபசு பண்ண வந்துட்டான். சந்நியாச வானப்பிரஸ்தாசிரமம் மாதிரி கிளம்பி வந்துட்டான். அப்படி கிளம்பி வந்து அங்க வந்து அவன் நல்ல கடுமையான தபசு பண்றான் அந்த ராஜா. இவளும் அந்த ராஜாவுக்கு உரியதான கைங்கரியங்கள் எல்லாம் செய்யறா. ஒரு நாள் அந்த ராஜா தன்னுடைய சரீரத்தை இந்த பூமியில போட்டுட்டு பிராணனை விட்டுட்டு பகவான் அடைஞ்சிடணும் என்று அந்த ராஜா அப்படி யோக பலத்தினால தன் பிராணனை தியாகம் பண்ணதும் இவ தானும் தன் கணவனுக்கு நித்தியம் கைங்கரியம் பணிவிட பண்ற மாதிரி உடம்பெல்லாம் தொடச்சு விட போனா உடம்பெல்லாம் ஜில்லுன்னு ஆயிடுச்சு. உயிர் போயிடுச்சு. அடடா உயிர் போயிடுத்தே, இப்ப நான் என்ன பண்ணுவேன், அம்போன் என்ன விட்டுட்டு போயிட்டாரே அப்படின்னு முதல்ல கொஞ்சம் கவலை வந்தாலும், இவளும் இத்தனை காலமா இவருக்கு கைங்கரியம் எல்லாம் பண்ணினதுனால இவளுக்கும் அந்த தபஸெல்லாம் எப்படி பண்ணணும்னு தெரியும், தன்னுடைய எண்ணங்களை எப்படி பகவான்கிட்ட கொண்டு செலுத்தணும்னு தெரியும். அப்படி க்ஷணத்துல அவள் பரிசுத்தமாகி இவ்வளவு நாள் பண்ணின ஒரு பணிவிடை கைங்கரியத்தினால பரிசுத்தமாக ஆகி அவ என்ன பண்ணினா தன் உயிரை தன் கணவனோடைய உடன்கட்டை ஏறிடணும் அப்படின்னு நெருப்ப மூட்டி அந்த நெருப்புல போய் இவ விழலாம்னு போகும்பொழுது தன் கணவனுக்கு நெருப்பை வச்சுட்டு தானும் போய் நெருப்புல விழலாம் என்று நினைக்கும் பொழுது இவளுக்கு போன பிறவியில அவிஜ்ஞாதன் ஒரு நண்பன் இருந்தான்னு சொன்னோமே, அந்த அவிஜ்ஞாதன்கிற நண்பன் இவ கைய பிடிச்சு என்ன பண்ண போற நீ அப்படின்னு, என்ன விடுங்கோ, ஏன் நான் வந்து இந்த நெருப்புல போய் விழுந்துட்டா என் கணவனோட நானும் அவர் போற லோகத்துக்கு நானும் போயிடுவேன். அப்படியா, ஆனா நீ உன்னுடைய சொரூப லட்சணம் என்னன்னு தெரியுமா உனக்கு, நீ யாரு தெரியுமா? நான் யாரு, நான் ஒரு ராஜகுமாரியா இருந்து நான் இப்ப இவருக்கு கல்யாணம் ஆகி நான் வந்து இவருக்கு சேவை செய்யற ஒரு நான் ஒரு சாதாரண ஸ்திரீ தானே. நீ சாதாரண ஸ்திரீ இல்ல, பின்ன நீ போன பிறவியில ஒரு புரஞ்சனன்னு ஒரு பெரிய ராஜாவா பிறந்த, ஒரு ஆம்பளையா பிறந்த, நீ அந்த பிறவியில உயிரை உடற நேரத்துல உன் மனைவிய நினைச்சுட்டு நீ உயிரை விட்ட, இப்ப நீ ஒரு ஸ்திரீயா பிறந்துட்ட, இப்போ நீ இந்த ராஜாவை நினைச்சுண்டு புருஷனை நினைச்சுண்டு உயிரை விடுற, மறுபடியும் நீ ஒரு ஆம்பளையா அடுத்த பிறவி பிறப்ப, அப்புறம் அந்த பிறவில நீ என்னென்னலாம் நினைச்சுட்டு உயிரை விடுறியோ அதெல்லாம் பிறக்கணும். அவ இப்படி பிறக்கிறது இறக்கிறது இதுக்காகவா நீ வந்து பிறந்திருக்க? நீ எங்கேந்து வந்தியோ அந்த இடத்த அடைய வேண்டாமா? எங்கேந்து வந்தேன்னா நீ வந்து சாட்சாத் பகவான்கிட்டேந்து வந்தேங்கிறது உனக்கு புரிய வேண்டாமா அப்படின்னு சொல்லி, நீ வந்து என்றைக்கும் துக்கமே படக்கூடாத, துக்கங்கிறதே இல்லாத நீ ஒரு ஜீவாத்மா, உனக்கு அது தெரிய வேண்டாமா என்று சொல்லி சொரூப லட்சணத்தை ஞாபகப்படுத்தி, நான் யாருன்னா நான் தான் அவிஜ்ஞாதன்ற பரமாத்மா,
என்னிடத்திலேருந்து தான் நீ தோன்றின, நீ என்னையே வந்து அடையாம நீ வந்து மறுபடியும் மறுபடியும் திரவி எடுக்கிற அது எடுக்கிறான்னு போயிட்டு இருக்க என்று சொன்னதும் உடனே அந்த அந்த புரஞ்சனனுக்கு ஆத்ம ஞானம் அடைஞ்சு அவன் பகவானோட ஒன்றரை கலந்தான், பகவானோட கலந்துட்டான். அப்படி பகவானோட கலந்துட்டான்ற இந்த கதைய நாரதர் இவர்கிட்ட பிராச்சீன பரிகிஷ்ட ராஜா கிட்ட சொல்லும் பொழுது இந்த கதைய பரீட்சித் ராஜாவுக்கு சுகர் சொன்னார். அப்ப பரீட்சித் ராஜன் கேட்டான், எனக்கு இந்த கதையில ஒண்ணுமே புரியலையே, ஏதோ ஒன்பது வாசல் உடைய ஒரு கோட்டை அப்படின்னு சொல்றீங்க, அப்புறம் அஞ்சு தல பாம்பு, புரஞ்சனன் ஒருத்தன், புரஞ்சனின்னு ஒருத்தி, ஏதோ 360 ஆண் குழந்தை 360 பெண் குழந்தைன்னு சொல்றீங்களே, எனக்குலாம் ஒண்ணுமே புரியல, என்ன கதை இதுன்னு. அப்பதான் சுகர் தத்துவத்தை எடுத்து உனக்கு சொல்றார், அதாவது என்ன, புரஞ்சனன் அப்படின்னா ஒவ்வொரு ஜீவனுக்கும் புரஞ்சனன் பேர். ஆனா அந்த ஜீவன் ஒன்பது வாசல் உடைய கோட்டையை அடைஞ்சான்னு சொன்னோம், அந்த ஒன்பது வாசல் உடைய கோட்டை இதுதான் சரீரத்துக்கு தான் விசாலா அப்படின்னு பேரு. ஒன்பது வாசல் உடைய கோட்டை இந்த சரீரம் தான். ஏன்னா இந்த சரீரத்துல மூக்கு ரெண்டு ஓட்டை, கண்ணு ரெண்டு ஓட்டை, வாய் ஒண்ணு, காது ரெண்டு, அப்புறமா நமக்கு வந்து கீழே சரீரத்துக்கு கீழே மலத்வாரமும், நம்ம வந்து மூத்திரத்வாரமும், இப்படி இதெல்லாம் சேர்த்தா ஒன்பது துவாரம். அப்போ இந்த ஒன்பது துவாரம்தான் சரீரம். ஒன்பது துவாரங்கிற சரீரத்துக்குள்ள ஜீவன் வரா. அப்ப இந்த ஒன்பது வாசல் வழியா இவன் வந்து இந்த சரீரத்துக்குள்ள அவன் தேடும் பொழுது அஞ்சு தலையுடைய பாம்பு ஒரு பெண்ணை காப்பாத்திட்டு இருந்ததுன்னு சொன்னோம். அந்த அஞ்சு தலையுடைய பாம்பு வேற எதுவும் இல்லை, இந்திரியங்கள் தான் அஞ்சு தலையுடைய பாம்பு. அதுல அந்த அஞ்சு தலை இந்திரியம், அஞ்சு இந்திரியம் எதை காப்பாத்தின் இருக்குன்னா மனசு என்றோ புத்தின்னோ வச்சுக்கலாம். அந்த மனசுங்கிற ஒரு ஸ்திரீ, அவளை வந்து இவன் ஒரு ஸ்திரீ ரூபத்துல இந்த ஜீவன் பார்க்கறான். அதாவது மனசு எதை பார்க்கறதோ அதுபடியே நடக்கும், அதையே விருப்பப்படும். மனசுக்கு எதை நாம வந்து பழக்கம் பண்ணிட்டோமோ அந்த பழக்கத்திலேயே மனசு எப்பொழுதும் அதையே தான் கேட்கும். அப்ப இந்த புரஞ்சனன் ஒரு ஸ்திரீய வந்து விரும்புறான் அப்படிங்கிறதுனால அந்த மனசு ஒரு ஸ்திரீயா தெரியுது. அப்ப அந்த அந்த மனசுங்கிற அந்த ஸ்திரீக்கு 10 வேலைக்காரர்கள், 10 100 இருக்கு, 100 1000 இருக்குன்னு சொன்னோமே, அது வேற எதுவும் இல்ல, மனசனுடைய எண்ணங்கள் தான் வேலைக்காரர்கள். நம்முடைய மனசு ஒரு க்ஷணத்துல 10 இல்ல 20 50 நினைக்கிறது, அவ்வளவு விஷயத்தையும் அந்த மனசு நினைச்சுட்டே இருக்கு. அப்போ ஒன்னு நினைச்சு இன்னொன்று நினைக்கிறது, ஒண்ணு இன்னொன்று நினைக்கிறது, ஒண்ணு இன்னொன்று நினைக்கிறதுங்கிறதா வேலைக்காரர்கள் தொடர்ச்சி சொல்றோம். அப்புறம் இவனுக்கு ஒரு அவிஜ்ஞாதன்னு சொன்னோமே ஃப்ரெண்டு, அவன் வேற யாரும் இல்லை, அவன் தான் பரமாத்மா. ஜீவாத்மாவுக்கு பரமாத்மா எப்பொழுதும் சாட்சி மாத்திரமாவே பார்த்துட்டு இருக்கக்கூடியவர். அதன் பிறகு இவன் ஒவ்வொரு வாசல் வழியா போயிட்டு வந்தான் அப்படின்னு சொன்னது, காது வழியா, வலது காது வழியா ஒண்ணு, இடது காது வழியா ஒண்ணு. இந்த வலது காது இடது காது அப்படிங்கிறது, வலது காது வடக்கு பக்கம், இடது காது தென் திசை என்றெல்லாம் சொல்றது. நம்முடைய இந்த ரெண்டு கண்ணு மூக்கு வாய் இதெல்லாம் கிழக்கு திசை, கீழே இருக்கிற ரெண்டு துவாரமும் மேற்கு திசை. இந்த மாதிரி ஒன்பது துவாரங்களும் இந்த 4 திசைகள்ல தான் இருக்கு. அப்ப இந்த வழியா தான் இவன் போயிட்டு வரானா, உயிர் இந்த வழியா போய் இன்னொரு வழியா உள்ளவர் அப்படின்னு அர்த்தம்.
சரி இவன் இப்படி வந்து 360 ஆண் குழந்தைகளை பெற்றான், 360 பெண் குழந்தைகளை பெற்றானே, அது என்னது என்று கேட்டா 360 பகல், 360 ராத்திரி என்கின்ற கணக்குல அந்த பகல் ராத்திரி மாறி இவன் இவன் சௌக்கியம் வந்து நாளுக்கு நாள் இவனுடைய ஆயுள் காலம் அபகரிக்கப்பட்டுண்டே. அப்ப இவன் அவளோட அந்த மனசு சொல்றது, மனசு என்ன பண்றது, ஒரு சமயம் சிரிக்கிறது, ஒரு சமயம் உற்சாகமா இருந்தா உடனே இவன் சிரிக்கிறான், மனசு ஒரு சமயம் சோகமா இருந்தா இவன் அழறான், இவனும் சோகமா இருக்கான். மனசுக்கு அழணும்னு இருக்கும்போது இவனும் சேர்ந்து அழறான், மனசு துக்கப்படும் பொழுது இவனும் சேர்ந்து துக்கப்படுறான். மனசு இப்ப இங்க போய் பார்க்கணும், இவளை பார்க்கணும், அப்படி பண்ணணும்னு நினைக்கும் போது இவனும் அதை பண்றான். இந்த ஜீவன் மனசு என்னெல்லாம் சொல்றதோ அதுபடி பண்றான் அப்படிங்கறது அந்த ஸ்திரீ சொல்றபடி அப்படின்னு எடுத்துக்கணும். சரி இப்ப இவன் இப்படி இவன் நாட்டுல சௌக்கியமா இருக்கான், அப்ப இவனுடைய நாட்டை வந்து 4 பேர், பிரஜ்வாரன், காலயவனன், துர்பகா, ஜரா அப்படின்னு 4 பேர் வந்து முற்றுகையிட்டான்னு சொன்னோம். இவனை உன் நாட்டை அவளோட இந்த 5 தலை பாம்பு சண்டை போடுறது அப்படிங்கிறது என்னன்னா, இந்த பிரஜ்வாரன், காலயவனன், ஜரா, துர்பகா அப்படிங்கறதெல்லாம் அவளோட இவன் 100 வருஷம் இவனும் சண்டை போட்டான்னு சொன்னோமே, அது ஒண்ணும் இல்ல. சண்டைங்கிறது என்னன்னா போராட்டம். என்ன போராட்டம்னா 100 வயசு சரீரம் எதோடெல்லாம் போராடுறதுன்னா ஜலதோஷத்தோட, தலைவலியோட, உடம்பு சரியில்லாத ஒரு ஜரத்தோட, வியாதிகளோட என்கின்ற இந்த வியாதிகளோட எப்பொழுதும் காலயவனன் அப்படிங்கிற ஒரு காலம், காலங்கிறது வருது ஒரு ஒவ்வொரு மனுஷனுக்கும். அதுக்கப்புறமா பிரஜ்வாரன்னு ஒருத்தன் ஜரங்கள்லாம் கொடுத்துருக்கான், கஷ்டங்கள் எல்லாம் கொடுக்கறவன். துர்பகா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை நம்மளுடைய போராத நிலை, இதெல்லாம் நிறைய வரும் நம்முடைய வாழ்க்கையில. அப்புறம் எல்லாத்துக்கும் மீறி ஜரை, ஜரைனா வயதான நிலை. இப்ப நம்ம இளமையா இருக்கோம் நினைச்சுட்டு இருக்கோம், ஆனா முதுமை வந்துடும். அப்ப இவன் இந்த முதுமை வரத்துக்குள்ள இவனுக்கு வயசு என்ன ஆகும்னா, அப்ப பிறந்ததுல இருந்து ஜலதோஷத்தோடையும் ஜுரத்தோடையும் கஷ்டங்களோடையும் கவலைகளோடையும் போராட்டம் பண்றான். இந்த 4 பேர் தான் இதெல்லாம் கொடுக்கறது. அப்போ ஒரு ஜீவன் இந்த 4 பேரோட போராட்டம் எவ்வளவு நாள், 100 வயசு வரைக்கும். 100 வயசு வரைக்கும் இதே போராட்டம் தான். ஜலதோஷம் வருதா, தலைவலி வருதா, முட்டி வலி வருதா, முதுகு வலி வருதா, உடம்பு ஜுரமா இருக்கா, கவலையா இருக்கா, இந்த மாதிரி ஒரு போராட்டத்தோடையே வாழ்க்கை போய் 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 வயதான நிலை வந்துடுறது. அப்போ அந்த வயதான நிலையில என்னதான் கடைசியில முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப இந்த 4 பேரும் உள்ள நல்லா புகுந்துண்டு இவனுடைய பிராணனை எடுத்துருவா. அப்ப இந்த புரஞ்சனன் அது மாதிரி 4 பேர் தன் பிராணனை எடுத்து இவனுக்கு உயிர் போறது. 4 பேர் பிராணன் எடுத்து உயிர் போற சமயத்துல இவனுடைய எண்ணம் ஒரு ஸ்திரீனிடத்துல இருந்ததுனால அப்போ மறுபடியும் ஒரு ஸ்திரீயா பிறக்க வேண்டியதா போயிடுச்சு. மறுபடியும் என்னதான் ஒரு ஸ்திரீயா பிறந்தாலும், என்னதான் ஸ்திரீயா பிறந்தாலும், ஒரு ராஜாவை கல்யாணம் பண்ணிட்டு அந்த ராஜா காட்டுக்கு போய் தபசு பண்றதுக்கு இந்த ஸ்திரீயா இருக்கிற ஜீவன் அந்த ராஜாவுக்கு சுத்தமான பகவத் கைங்கரியம் பண்ணதுனால இந்த ஜீவன் மறுபடியும் பாப கர்மாக்கள், கர்மாக்கள் எல்லாம் வாசனைகள்லாம் அழிந்து இவன் சத்கதி அடைவதற்கு, மறுபடியும் மோட்சத்தை அடைவதற்கான பாக்கியத்தை இந்த ஜீவன் அடையணும். அப்பதான் மறுபடியும் உடன்கட்டை ஏற போகும்பொழுது அவிஞ்ஞாதங்கிற தோழன் வந்து என்ன நீ மறந்துட்டியா, நான் யாரு தெரியலையான்னு சொல்லி ஸ்வரூப லட்சணத்தை ஞாபகப்படுத்தினாலும், அப்ப அந்த ஸ்வரூப லட்சணத்தை ஞாபகப்படுத்துறது, ஸ்வரூப லட்சணம்னா என்னன்னா
சொரூபம் அப்படிங்கறதே பகவானுடைய சிந்தனையில எப்பொழுதும் அந்த அந்த சிந்தனையிலேயே ஜாக்கிரதையா இருக்கிறது தான் சொரூபம். வேற எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காம பகவத் சிந்தனையிலேயே எப்பொழுது நாம் இருந்துட்டோம்னா சொரூப லட்சணம். அப்ப அந்த பகவத் சிந்தனையில இருக்கும் பொழுது நம்ம எப்போது சுத்தமாவே இருப்போம். அந்த பகவத் சிந்தனை கொஞ்சம் மறைஞ்சு போயிடுதுன்னு சொன்னா கலப்படம் வந்துடும், நமக்குள்ள அசுத்தம் வந்துடும். அப்போ இந்த புரஞ்சனிங்கிற இந்த இந்த ஸ்திரீ ரூபத்தில் இருக்கிற ராணி வந்து காட்டுல தன் கணவனான ராஜாவுக்கு கைங்கரியம் பண்ணதுனால, பகவத் விஷயமான கைங்கரியம் பண்ணதுனால அவளுக்கு ஸ்வரூப லட்சணம், அவ சுத்தமாயிட்டா. சுத்தமானதுனால அவளுக்கு பகவான் அப்படிங்கிற ஒரு தத்துவம் அவளுக்கு புலப்பட்டது. அப்போ அவள் அவிஞ்ஞாதனு அப்படிங்கிற பரமாத்மா அவனுடைய துணையினால மறுபடியும் அவள் மோட்சத்தை அடைந்தாள் என்று, இதுதான் இந்த கதையினுடைய ஒரு தத்துவம் என்று நாரதர் சொன்னார். இப்படித்தான் சுகபிரம்ம முனிவர் பரீட்சித்ராஜனுக்கு சொன்னார். அந்த புரஞ்சன உபாக்கியானத்து மூலமா நமக்கு என்ன தெரிய வரும்னா, இந்த சரீரம் 9 வாசல் உடைய கோட்டை. இந்த வாசல் உடைய கோட்டையில நமக்கு எந்தெந்த மார்க்கத்துல நமக்கு கண்கள் வழியாவோ வாக்கு வழியாவோ மூக்கு வழியாவோ உயிர் போறதுன்னா அப்ப என்ன லோகம் கிடைக்கும், இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய துவாரம் வழியா உயிர் போயிடுத்துனா கீழ் லோகங்கள் ரொம்ப கஷ்டமான லோகம் கிடைச்சிரும். இப்படி எல்லாம் வந்து நாம தெரிஞ்சுக்கணும் இந்த சரித்திரம் மூலமா. இப்ப கர்மாக்களை பண்றதுனால நமக்கு பந்தம் தான் ஏற்படுறது. ஏன்னா கர்மாவை பண்ணும் பொழுது நாம் என்ன நினைக்கிறோம், நாம பண்றோங்கிற ஒரு சிந்தனை வந்துடும். சில நேரத்துல நாம பண்றோம்னு நினைக்காட்டாலும் ஆனா அந்த கர்மாவுக்கு ஒரு பலன் நம்மளை வந்து சேர்ந்துடும். அப்ப நம்மளை வந்து அந்த பலன் சேர்ந்துட்டுனா என்ன ஆறுது, ஒரு சொர்க்கமோ நரகமோ வேற பாதாள லோகமோ வேற லோகம் கிடைக்கிறது. சரி, வேற லோகம் கிடைச்சா மறுபடியும் என்ன ஆகும், பிறவி எடுக்க வேண்டியிருக்கு. மறுபடியும் பிறவி எடுக்கணும்னா பூமிக்கு வரணும். பூமிக்கு வரத்துக்கு சொச்ச கர்மாக்களை வச்சுதான் பெருமாள் அனுப்புறான் வாழணும் வாழணும்ட்டு. அப்போ மறுபடியும் பூமியில இருந்துட்டு இவன் வந்து பகவான சிந்தனை பண்ணாம இருந்தான்னா அது இவனுக்கு மறுபடியும் நஷ்டத்தை கொடுத்துரும். அப்ப பகவான சிந்தனை பண்ற நில வரணும்னா ஒரு சாதுக்களுக்கு நாம கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கணும், நம்மளால முடிஞ்ச கைங்கரியம் பண்ணணும். அப்ப நாம அந்த கைங்கரியத்தை பண்ணிட்டோம்னா என்ன ஆகும், அந்த சாதுவனுடைய மகிமையினால நாமும் சுத்தமாகி பகவத் சாட்சாத்காரத்துக்கு பிரயோஜனமா ஆயிடுவோம் என்று சொல்லி இந்த பிராச்சீன பரிகேசனுடைய சரித்திரத்துல புரஞ்சன உபாக்கியானத்தை இப்படி சொல்லி 4வது ஸ்கந்தத்தை பூர்த்தி பண்ணினார். 5வது ஸ்கந்தம் பிரியவிரதனுடைய சரித்திரத்திலேருந்து ஆரம்பிக்கிறார். பிரியவிரதோ பாகவத ஆத்மாராம கதம் முனே கிரிஹேரமத என் மூலஹா கர்மபந்த பராபவஹா நனூனம் முக்தசங்கானாம் தாதிருஷானாம் திஜரிஷப கிரிஹேஷ்வபினிவேஷோயம் பும்சாம் பவிதுமர்ஹதி மகதாம் கலவிப்பரிஷே உத்தமஸ்லோகபாதயோஹோ छाया निर्वृत चित्तानां न कुटुंबे स्पृहामतिः संशयोऽयं महान् ब्रह्मन् दारागार सुतादिषु सक्तस्य यत्सिद्धिरभूत् कृष्णे च मतिः अच्युता. அதாவது பிரியவிரதன் ஆத்மா ராமனா இருந்துண்டு பரம பாகவதோத்தமனா இருந்துண்டு ஞானிகளுக்குரிய லட்சணத்தில் இருந்துருந்தான் பிரியவிரதன். இருந்தாலும் அவன் கல்யாணம் பண்ணிண்டு அவனுக்கும் வம்ச பரம்பரைகள்லாம் இருந்தது என்று சுகர் சொன்னதும் இப்ப பரீட்சித்து கேட்டான். ஆத்மா ராமன் சொல்லும் பொழுது ஞானின்னு சொல்லும் பொழுது சுகபிரம்ம முனிவருக்கு என்ன மகிமையோ அந்த மகிமை இவனுக்கு இருக்குன்னு சொல்லும் பொழுது இவன் என்னத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் பிரியவிரதன். பிரியவிரதன் அவர் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அப்போ அவசியம் இல்லை. ஏன்னா யாரு வந்து இந்திரியங்களை ஜெயிக்க முடியலையோ அடக்க முடியலையோ
அப்ப அவர்கள் கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லைன்னா அதர்மமான காமமா போய் காமம் வந்துடும். இந்திரியங்களை தன் வசப்படுத்தி இந்திரியங்களை தன் தான் ஜெயிச்சவன் ஒருத்தன் இருக்கான்னா அவனுக்கு இந்திரிய சுகங்கள்னால ஆக வேண்டியது என்ன? எனக்கு இது விரோதமா தெரியுது. பகவான் வாசுதேவனிடத்துல அப்பேற்பட்ட பக்தி ஞானியா இருக்கக்கூடிய பிரியவர்தன் என்று சொல்றவனுக்கு, அந்த பிரியவர்தனுக்கு பகவான் வாசுதேவனிடத்திலேயே ஞானம் இருக்கும் பொழுது அஜ்ஞானமான பந்தப்படுத்தக்கூடிய உலக வாழ்க்கை இல்லற தர்மம் ஏன் ஏற்பட்டது, அது ஏன் பண்ணின்றார், புரியலையே எனக்கு என்று கேட்டதும் உடனே சுகபிரம்ம முனிவர் சொன்னார், வாடமுக்தம் பகவத உத்தம ஸ்லோகஸ்ய ஸ்ரீமச்சரணாரவிந்த மகரந்தரச ஆவேசித சேதசோ பாகவத பரமஹம்ச தைத கதாம் கிஞ்சித் அந்தராய விகதாம் ஸ்வாம் சிவதமாம் பதவீம் ந ப்ராயேன ஹின்வந்தி. நல்ல கேள்வி கேட்ட. என்னன்னா ஞானிகள் இந்திரியங்களா இந்திரியங்கள் எல்லாத்தையும் ஜெயிச்சவா ஆத்மாராமன், இந்திரியங்கள் எல்லாம் ஜெயிச்சவாளுக்கு என்னத்துக்கு கல்யாணம்னு கேட்ட. கரெக்டு தான், வாஸ்தவம் தான். யாரால காமகோபங்கள் அடக்க முடியலையோ அவ தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சத்தியம். ஆனா இந்திரியங்களை ஜெயித்து தன் வசத்துல இந்திரியங்களை வச்சிருந்திருக்கக்கூடிய ஞானிகள் கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு எந்த சாஸ்திரமும் சொல்லலையே. காமத்துக்கு தான் கல்யாணம் அப்படிங்கிறவாளுக்கு எங்க புரியும் பிரியவர்த்தனுடைய நிலை? அப்போ இந்திரியங்களை ஜெயிச்சாலும் பிரியவர்த்தன் வந்து கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு தான் இருந்தான். அப்போ அவனை பார்க்க பிரம்மதேவனே வந்தார். நிபோத தாதேத இதம் பிரவீமி மாசூயிதும் தேவம் அருகசி அப்ரமேயம். பிரம்மதேவன் வந்து சொன்னார், அப்பா பிரியவிரதா, நான் சொல்லக்கூடிய வார்த்தை சாட்சாத் பகவானுடைய வார்த்தை என்று தெரிஞ்சுக்கோ. என்னையும் பகவான் என்ன போல சில பேர்களை படைச்சு அவரவர்கள்ட்ட சில சில காரியங்களை சொல்லியிருக்கா, அந்த பகவானுடைய சங்கல்பத்தை யாராலையும் மாற்ற முடியாது. அந்த பகவானுடைய சங்கல்பத்தை மாத்திரத்துக்கு தபசு பண்ணினாலோ இல்லை யாகம் பண்ணினாலோ தியானம் பண்ணினாலோ கர்மாக்கள் பண்ணினாலோ இல்லை பணத்தினாலேயோ இல்லை சரீர பலத்தினாலேயோ ஆள் பலத்தினாலேயோ இதெல்லாம் செஞ்சிடலான்னு நினைச்சா பகவானுடைய சங்கல்பத்தை யாராலையும் மாற்ற முடியாது. பிரம்மதேவனான என் உள்பட மாற்ற முடியாது. அந்த பகவான் சொல்றதைத்தான் நாம கேட்டாகணும். சரி, நான் இப்ப எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, பிரியவிரதா உன்னிடத்துல ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லு. நீ வந்து இந்திரியங்களை பரிபூரணமா நீ சொல்ற பேச்ச கேட்கிறபடி வசம் பண்ணி வச்சிருக்கியா? அதுல உனக்கு பரிபூர்ண நம்பிக்கை இருக்கா? உன் இந்திரியம் உன்னுடைய பேச்சத்தான் கேட்கணும் என்ற நம்பிக்கை இருக்கா? இருக்குண்ணா. அப்ப இந்திரியம் உன் வசத்துலதான் இருக்கும்னு சொல்லிட்டா கல்யாணமானா கூட உன் வசத்துல தானே இருக்கும். இல்ல இல்ல, நான் கல்யாணம் பண்ணிட்டா இந்திரியம் என் பேச்ச கேட்காம போயிடும் அப்படின்னு சொன்னா அப்போ நீ சந்நியாசத்துக்கு லாய்க் இல்லாதவன். ஏன்னா இந்திரியத்தை வசம் பண்ணவனுக்கு கல்யாணம் ஆனாலும் இந்திரியத்தினால எந்த கஷ்டமும் வராது. அப்போ அதுக்கு பகவான் தான் வந்து அவளை எந்த விதமான லௌகீக கஷ்டங்களையும் அவன் கொடுக்கவே மாட்டான் இந்திரியத்தை ஜெயிச்சவனுக்கு. ஆனா இந்திரியத்தை ஜெயிக்காம சன்னியாசியா போயிடணும்னு முடிவு பண்ணிட்டா அது உலகம் ஏமாத்திரும். மறுபடியும் அவன் இந்திரியத்துக்கு வசப்பட்டு கிரகஸ்தாசிரமத்துக்கு மாறிடுவான் ஒரு சன்னியாசி. அதனால உனக்கு பகவான் உனக்கு வந்து இந்திரியங்களை அடக்கின பரிபூரண நம்பிக்கை உனக்கு இருக்குன்னா நீ கல்யாணம் பண்ணிக்கோ. இப்ப நீ என்ன சொல்ல வரேன்னர்? உடனே பிரம்மதேவனை பார்த்து சொன்னா, நான் வந்து பகவான் என்ன சங்கல்பமோ அதுபடியே நடக்கட்டும், எனக்குன்னு ஒரு சங்கல்பம் கிடையாது. பகவான் சொல்றத நான் சிரம் மேற்கொண்டு நான் அதை
அனுமதிச்சுக்கிறேன், நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லி அப்ப பிரம்மதேவனே வந்து சொன்னார் பிரியவிரதன். அப்புறம் இல்லற தர்மத்துல பிரியவிரதன் கல்யாணம் பண்ணிண்டு அந்த பிரியவிரதனுக்கு 9 குழந்தைகள் பிறந்தா, ஒரு பெண் பிறந்தா. கபீர் ஹரீர் அந்த அவளுக்கு பிறந்த இந்த 9 பேர், அந்த 9 பேருடைய விஷயத்துல பிரியவிரதன்ல அந்த 9 பேர்ல முதல்ல 2 பேர் அவாலும் ஞானிகளா இருந்து தபசு பண்ணி ஞான மார்க்கத்துல அவர்கள் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பற்றுதல் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு காட்டுக்கு போய் தபசு பண்ண போயிட்டா. பிரியவிரதனும் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த ராஜ்ய பரிபாலனத்துல அவன் பார்த்தான் சூரியன் வந்து பூமியில பாதி இடத்துலதான் வெளிச்சம் வருது, மீதி பாதி இடத்துல அப்ப இருட்டா இருக்கு. அப்புறம் பாதி இடத்துல அங்க இருட்டுக்கு போய் வெளிச்சம் கொடுக்கும்போது மீதி பாதி வேற இடத்துல இருட்டு வருது. அப்ப இந்த பூமி முழுக்க சூரியனுடைய வெளிச்சம் வந்தே ஆகணும், அதுக்கு நான் முதல்ல ஒரு வழி பண்றேன்னு சொல்லி தன்னுடைய தேர்ல இந்த பூமி முழுக்க பிரியவிரதன் தன்னுடைய தேர்லயே போனாராம். எவ்வளவு தடவைனா 7 தடவை பூமியையே வளம் வந்துட்டார். அப்படி அவர் 7 தடவை வளம் வந்ததுலதான் 7 தீவுகள் உண்டாச்சு, கான்டினென்ட். ஜம்பு, பிளக்ஷம், ஷால்மலி, குஷ, கிரௌஞ்ச, சாக்கரம், புஷ்கர சம்யா அப்படின்னு 7 தீவு. பிரியவர்த்தனுடைய இந்த தேர் சக்கரம் போன இடத்துலதான் 7 தீவுகள் உண்டாச்சு. இந்த 7 தீவுகளுக்கு சுத்தி சுத்தி ஒவ்வொரு தீவுக்கு சுத்தி ஒரு கடல், ஒவ்வொரு கடல் முதல்ல உப்பு கடல், அப்புறமா கல்லு கடல், தேன் கடல், தயிர் கடல், கரும்பு கடல், பார்க்கடல், சுத்தமான ஜலம் இருக்கக்கூடிய கடல். இப்படி அப்போ ஒரு தீவை சுத்தி உப்பு தண்ணி கடல், அதுக்கப்புறமா அடுத்த தீவை சுத்தி அடுத்த கடல், இன்னொரு தீவை சுத்தி, இப்படி ஒவ்வொரு தீவை சுத்தி சுத்தி ஒரு கடல், அந்த அளவுக்கு சுற்றளவு. இப்படி இந்த மாதிரி ஒரு 7 தீவுகளை தன்னுடைய சக்கரத்தினாலேயே, ரதத்தில் இருக்கிற சக்கரத்தினாலேயே உண்டு பண்ணினவர் பிரியவிரதன். அப்ப அவருடைய தபசு ரொம்ப பெருசு, பகவானுடைய அனுக்கிரகம் அவருக்கு பரிபூர்ணமா இருந்ததுனால இந்த 7 தீவுகளையும் உண்டாக்கி 7 கடல்களையும் உண்டாக்கினார். அப்போ அந்த பிரியவிரதன் இந்த மாதிரிகள்லாம் காரியங்களை சாதிச்சு 1 கோடி வருஷம் அரசாட்சி பண்ணினார். அப்போ அவருடைய அரசாட்சியில அவருக்கு ஒரு நாள் தோணினது, நான் இந்த மாதிரி நித்தியம் உலக வாழ்க்கையிலேயே சிந்தனையில போயிருக்கேனே, நான் பகவான ஆத்ம ஞானத்தினால அடைய வேண்டாமா, தபசு பண்ண வேண்டாமா என்று நினைச்சு இந்த 7 தீவுகளையும் தன்னுடைய மற்ற 7 புத்திரர்களுக்கெல்லாம் ஒப்படைச்சு கொடுத்துட்டு பிரியவிரதன் தான் காட்டுக்கு போய் தபசு பண்ணினார். அப்போ அவர் சொன்னார், ச என்ன உலகம் இது, என்ன சரீரம் இது, இந்திரிய சுகங்களுக்கே எப்போதும் அடிமையா இருக்கே, அந்த பகவானுடைய சிந்தனையே செய்ய மாட்டேங்கிறதே, நான் இவ்வளவு காலம் இப்படி ஏமாந்து போயிட்டனே என்று சொல்லி வைராகியத்தை அடையணுங்கிறதுக்காக அவர் சொல்றார். தான் வந்து பகவத் சிந்தனையை வச்சுக்கணும், கொண்டு வரணுங்கிறதுக்காக மனசுக்கு இப்படி எல்லாம் சொன்னாதான் மனசு கொஞ்சம் மாறும். மனசுகிட்ட கெஞ்சினோம்னா அந்த கெஞ்சலுக்கு மனசு என்ன பண்ணோம், இன்னும் விளையாடி பார்க்கும். அப்ப மனச அதட்டினோம்னா அந்த அதட்டலுக்கு மனசு கொஞ்சம் மாறிடும். அதனாலதான் யாரையாவது அதட்டினா டக்குன்னு அவ மாறுறானா என்ன காரணம், அவ மனசு அதட்டலுக்குத்தான் அது பேச்சு அடிபணி எடுபடும். அதனால பிரியவிரதனும் இந்த மாதிரி ராஜ்யத்தெல்லாம் துறந்துட்டு காட்டுக்கு போய் தபசு பண்ணா அவன் சத்கதி அடைஞ்சிட்டான். அந்த பிரியவிரதனுக்கு நாபின்னு ஒரு புத்திரன் இருந்தார்,
அவரும் அப்பா மாதிரி தபசு தான் பண்ண போறேன், பெருமாளை பார்க்க போறேன், அதை பார்க்க போறேன்னு காட்டுக்கு போனார். ஆனா அவருக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது. நல்ல ஒரு ஸ்திரீ வேணுமே கல்யாணத்துக்குன்ட்டு பிரம்மதேவனை குறித்து பிரம்மாவை பிரத்யக்ஷமாக்கி அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலான்னு இவர் பிரம்மாவை குறித்து இந்த நாபி தபசு பண்ண, அப்போ சாட்சாத் பிரம்மதேவன் தன்னுடைய தன்னுடைய சபையில நாட்டியம் ஆடக்கூடிய பூர்வ சித்தி அப்படின்னு ஒரு அப்சரஸ்திரிய போய் அனுப்பி இவனை கொஞ்சம் இவனோட கொஞ்ச காலம் இல்லற தர்மத்துல இருந்துட்டு வா என்று அனுப்புறார். அப்போ இவன் அந்த ஒரு காட்டுல இவன் தபசு பண்ணக்கூடிய காட்டுல இந்த ஒரு ஸ்திரீ பூர்வ சித்திங்கிற ஒரு அப்சரஸ் இங்க அங்கும் நடமாடுறத பார்த்து இவன் கண்ணை திறந்து அவளிடத்துல கொஞ்சம் கொஞ்சி அவளை அவளை வந்து நீ வந்து இங்க ரிஷியா, ரிஷி வேஷம் போட்டுன்னு இருக்கியே, நீ யாரு? ஒரு கால் பிரம்மதேவன் தான் எனக்காக ஒன்னு அனுப்பினாரா? நானும் ஒரு ராஜாதான், நீ ஒத்துண்டனா நான் நம்ம ரெண்டு பேருமா சேர்ந்து கல்யாணம் பண்ணின்னு தபசு பண்ணலாமே, குழந்தைகள்லாம் பெற்றுக்கலாமே என்றெல்லாம் சொல்ல, உடனே அவளும் இவனுடைய ஒரு அழகுல மயங்கி பூர்வ சித்தி கல்யாணம் பண்ணிட்டு அவளோட ராஜ்யத்துக்கு போயிட்டான். அப்ப அந்த ராஜ்யத்துக்கு போய் அவளுக்கு பிறக்கிற குழந்தை, அந்த குழந்தைகள் எல்லாத்தையும் அவள் நல்லபடியா வளர்த்து கொடுத்துட்டு அவள் கிளம்பி போயிடுறா. அப்போ அந்த பூர்வ சித்தி போன அப்சரஸ் லோகத்துக்கு தான் தானும் போகணும்னு நினைச்சு ஏதோ ஒரு உபாசனைகள்லாம் பண்ணா, கடைசியில் அவனுக்கு வேற ஒரு பித்ருலோகம் தான் கிடைச்சது. அப்புறம் அவனும் அந்த பித்ருலோகத்துல போய் அங்க சௌக்கியமா இருந்தான்னு நாபியினுடைய சரித்திரத்தை முடிச்சுட்டு, அப்புறம் அந்த அப்புறம் அந்த நாபிக்கு ரிஷபதேவன் அப்படின்னு பகவானே புத்திரனா பிறந்தான். பகவானே புத்திரனா பிறந்ததுனால ரிஷபதேவனுக்கு எல்லா விதத்திலையும் சிரேஷ்டமா இருந்தது குணங்கள். அந்த ரிஷபதேவன் அவருடைய தபசு எப்பேற்பட்டதுன்னா, இந்திரன் ரிஷபதேவனுடைய ஒரு பெருமையில அகங்காரத்தை அடைஞ்சு பொறாமைப்பட்டு பூலோகத்துக்கு மழையே வரக்கூடாதுன்னு தடுத்துட்டார். அப்ப ரிஷபதேவர் பகவானா இருந்ததுனால கண்களை அசைச்சு மேகத்தை உண்டாக்கி, ஏழு மேகங்களை உண்டாக்கி மழையை பொழிய வச்சுட்டார். அப்போ தேவேந்திரன் இவரிடத்துல வந்து மன்னிப்பு கேட்டுண்டு ஜெயந்திங்கிற தன்னுடைய பெண்ணை ரிஷபதேவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தான். அந்த ரிஷபதேவர் ஜெயந்திய கல்யாணம் பண்ணிண்டு 100 புத்திரர்களை பெற்றெடுத்தா. அதுல மூத்த புத்திரனுக்கு பரதன் அப்படின்னு பேர். அந்த பரதனுடைய அரசாட்சி பூமியில இருந்ததுனாலதான் பாரத தேசம் அப்படின்னு வந்தது. துஷ்யந்தனுடைய புத்திரன் பரதன் வந்து அரசாட்சி பண்ணும்பொழுது பரத கண்டம் அப்படின்னு வந்தது. அதனால இந்த ரிஷபதேவர் தன்னுடைய பரதனிடத்துல ராஜ்யத்தை கொடுத்துட்டு சரீர மாத்திர பரித்தியாகமா கிளம்பினார். அதாவது இந்த சரீரத்தை எவ்வளவு நாள் தாங்கிட்டு இருக்கணுமோ அவ்வளவு காலம் ஒரு ஒரு எரும மாடு, ஒரு கால மாடு மாதிரி உலகம் பூரா சஞ்சாரம் பண்ணிண்டு, யார்கிட்டையும் பற்றுதல் இல்லாம பகவத் சிந்தனையிலேயே ரிஷபதேவர் ஒரு வெயில் காலத்தையோ குளிர் காலத்தையோ அதெல்லாம் அனுசரிச்சுண்டு, அதெல்லாம் சரீரத்துக்கு வரக்கூடிய அவஸ்தைகள்னு ஏத்துண்டு, அந்த ரிஷபதேவர் தன் புத்திரர்களுக்கு உபதேசம் பண்ணினார். குருர்ன சசியாத், ஸ்வஜனோன சசியாத், பிதான சசியாத், ஜனனீன சாஸ்யாத், தெய்வம் ந தத்யாத், ந பதிஷ்ட சசியாத், ந மோசையேத்ய சமுபேத மிருத்யம்னு. எந்த குரு பகவானுடைய குணங்களை சொல்லாம நம்முடைய நம்பிக்கைய கெடுக்கிறார்களோ அந்த குரு குரு கிடையாது. எந்த ஒரு பந்துக்கள் நமக்கு பக்திய பண்ண விடாம நம்முடைய பக்திக்கு இடைஞ்சலா இருக்கிறார்களோ அந்த பந்துக்கள் பந்துக்கள் கிடையாது. எந்த அம்மா வந்து நமக்கு பகவானிடத்துல குணங்களை நீ கேளு என்று சொல்லாம அந்த பகவத்குணத்தை கேட்க விடாம தடுக்கிறாளோ, பகவான் அடைய விடாம தடுக்கிறாளோ அந்த அம்மா அம்மா கிடையாது.
எந்தப்பா பகவானுடைய கல்யாண குணங்களை நமக்கு சொல்லாம உலகமா பேசிண்டு நம்மளை வந்து உலக விஷயத்துக்கு திருப்புறாலும் அந்தப்பா அப்பா கிடையாது என்று நம்ம யார்கிட்டெல்லாம் பழகிறோமோ யார்கிட்டெல்லாம் பேசுறோமோ எல்லா விதத்தையும் பகவான் தான் நமக்கு அல்டிமேட்டா இருக்கணும் என்று இந்த இடத்துல ரிஷபதேவர் உபதேசத்தை பண்ணி பரதனிடத்துல ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு அவர் தன்னுடைய சரீர யாத்திரைய லோகத்துக்கு யாரிடத்திலையும் பற்றுதல் இல்லாம அதை உலகம் பூரா நிரூபணம் பண்ணி அவர் பகவானை அடைஞ்சார் என்ற ரிஷபதேவருடைய சரித்திரம் அடுத்தது. அதுக்கப்புறமா பரதனுடைய சரித்திரம். அந்த பரதனுடைய சரித்திரம் ஜடபரதர் அப்படின்னு பின்னாடி அவருக்கு பேர் வரப்போறது. அந்த ஜடபரதருடைய சரித்திரத்தை நாம நாளைய உபன்யாசத்துல சிரவணம் பண்ணலாம். இன்னைக்கு பிராச்சீன பரிகேஷ் புரஞ்சன உபாக்கியானங்கிற சரித்திரமும் பிரியவரதனுடைய சரித்திரமும் நாபியினுடைய சரித்திரமும் ரிஷபதேவருடைய சரித்திரம் இந்த சரித்திரத்தோட நாம நிறுத்திப்போம். ரிஷபதேவருடைய சரித்திரத்தை யாரு ஸ்ரத்தையா கேட்கிறாளோ அவளுக்கு முக்தி கிடைக்கும், பக்தி உண்டாகும், கர்மாக்கள்ல இருந்து பந்தங்கள்லாம் அருந்து விடும் என்று சொல்லி இந்த சரித்திரத்தை பூர்த்தி பண்றார். நாளைக்கு ஜடபரதருடைய சரித்திரம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.